தமிழகத்தில் பெரும்பாலான விவசாயிகள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டு கணிசமான வருவாய் ஈட்டி வருகின்றனர். நெல் சாகுபடி செய்யப்படும் நிலத்தில் தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்களை முறையாக அளிப்பதால் நெற்பயிருக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நல்ல மகசூல் கிடைக்கும். மேலும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகளை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்து வருகிறது. அந்த வகையில் நெற்பயில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். நெற்பயிரில் எப்படி ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து மேலாண்மை ஊட்டச்சத்து நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 20 லட்சம் ஹெக்டாரில் வந்து பரவலாக வந்து நெல் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து விவசாயிகள் வந்து எல்லாருமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருமே ரசாயன உரங்களை மட்டுமே உபயோகப்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்படியே போச்சுன்னா வந்து நம்மளுடைய மண் வளம் வந்து கொஞ்சம் சீர்கெட்டு ரசாயன உரங்களையே வெறும் ரசாயன உரங்களையே நம்பி வந்து உரச்செலவுங்களையும் அதிகமாக பண்ணி இருக்கிற சூழ்நிலையை வந்து மண் வளத்தை சீர்கட்டு நம்ம மறுபடியும் செலவுக்கு தான் கொண்டு போவோமே ஒழிய இதை வந்து குறைக்கிறதுக்கான வழிகளையே பண்ண மாட்டோம். அந்த வகையில் இந்த அங்கக கரிமங்கள், பசுந்தாள் உரங்கள், கம்போஸ்ட் உரங்கள் இதைகளையெல்லாம் பயன்படுத்தி ரசாயன உரங்களை குறைத்து ஒருங்கிணைந்த முறையில் நெல்லில் வந்து எப்படி வந்து நீங்கள் ஊட்டச்சத்தை நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பொதுவான பரிந்துரை நெல் விவசாயத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பொதுவான உர பரிந்துரைன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக முதல்ல வந்து 5 டன் தொழு உரம் இடணும். அதுக்கப்புறம் வந்து அடியுரமாக வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவான 150/60/60 அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வந்து இடணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 4 சம பங்காக வந்து தழைச்சத்து வந்து 4 சம பங்காகவும் முழுமையான மணிச்சத்து அளவு வந்து முதல்ல அடி உரமாகவே கொடுக்கறதாகவும் சாம்பல் சத்து வந்து மறுபடியும் 4 சம பாகங்களாக வந்து பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த 4 சம பாகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அடி உரம் போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் வந்து தீவிரமாக தூர்கட்டுற பருவம், அதுக்கடுத்தது வந்து அந்த தொண்டையில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கதிர் தொண்டையில் இருக்கிற பருவம், அதுக்கப்புறம் வந்து பூக்கிற பருவம். இப்படி வந்து மொத்தம் 4 பருவத்தில் வந்து நீங்கள் அந்த தழைச்சத்தையும் சாம்பல் சத்தியும் வந்து 4 பருவங்களில் பிரித்து கொடுக்கணும். இப்போ ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உர நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு முதல்ல டிஏபியாக வந்து கூட்டு உரமாக கொடுக்கும்போது டிஏபியை வந்து பரவலாகவே நம்ம கொடுத்துட்டு வர்றோம். டிஏபியாக கொடுக்கும்போது 1 மூட்டை டிஏபியை வழக்கமாக வயலில் வந்து முதல்ல அடி உரமாக இட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 கிலோ இது கூட யூரியா சேர்த்து கொடுக்கலாம். இப்போது அதே சமயத்தில் அந்த நேரத்துலேயே வந்து சாம்பல் சத்தான மியூரட்டா பொட்டாசை 10 கிலோ அளவுக்கு சேர்ந்து அடியுரமாகவே கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் முதல் மேலோரம் வந்து விரைந்து தூர்கட்டும் பருவத்தில் அந்த 25 கிலோ அளவுக்கு வந்து தலையுரம், அதாவது யூரியா உரங்களையும் உங்களுக்கு மணிச்சத்து 100% முழுமையாக வந்து நம்ம அடியிலே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மணிச்சத்து தேவையில்லை. இரண்டாவது வந்து கொடுக்கும்போது மறுபடியும் சாம்பல் சத்து 10 கிலோ என்ற அளவுலையும் இதே மாதிரி வந்து மற்ற 2 பருவங்கள்லேயும் வந்து பிரித்து கொடுத்துடணும். இதுவே வந்து நம்ம நேரடி நெல் விதைப்பாக இருந்ததுன்னா 15-20 நாளுக்கு அப்புறம் வந்து ஊட்டச்சத்து வந்து பரிந்துரைக்கு வந்து பண்ணுவோம். அது எப்படி பண்ணுவோம்னா, 75-50-50 அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை கழகம் பல்கலைக்கழகம் வந்து நஞ்சையில் புழுதி தெளிப்பு நெல்லுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. அந்த இதை பரிந்துரையை வந்து நம்ம அதாவது 20 நாட்கள் இடைவெளியில் வந்து நேரடி விதைப்பில் வந்து பொதுவாக கொடுப்பாங்க. 25 நாளில் ஒரு டோஸ் ஆரம்பித்து மறுபடியும் 45 நாள், 65 நாள், 85 நாள்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜில் வந்துட்டு பிரித்து கொடுத்துருவாங்க. மணிச்சத்தையும் அந்த இதுலேயே வந்து மியூரோ அதாவது டிஏபியை வந்து முதல் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கொடுத்துடணும். இது வந்து பொதுவான பரிந்துரை. ஜிங்க் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா, ஏக்கருக்கு 10 கிலோ வந்து ஒரு 20 கிலோ மணலில் வந்து கடைசி நடுறதுக்கு முன்னாடி தூவி விட்டுட்டு நடலாம். இந்த மாதிரி வந்து உர நிர்வாக முறைகளை வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ரசாயன முறையில் பரிந்துரைச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்லையே வந்து ஒரு அங்கக கரிமங்களில் வந்து அதிகமாக வந்து இந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தில் சேர்த்துக்கிறோம். முதல்லையே வந்து அதாவது ஏக்கருக்கு வந்து 15 கிலோ அளவில் வந்து தக்கை பூண்டு, சணப்பை இதையெல்லாம் வந்து ஒரு ஏக்கரில் வந்து தெளித்து
நீங்கள் வந்து ஆள் உயரத்துக்கு வளர விடலாம். அதாவது 45 நாட்களுக்கு விட்டீங்கன்னா அது ஆள் உயரத்துக்கு வளர்ந்துடும். பூக்கும் தருவாய்க்கு வந்த உடனே அதை வந்து மடக்கி உழுதுட்டீங்கன்னா அதிலிருந்து வந்து ஒரு நல்ல ஒரு தலைச்சத்து உரங்கள் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதில் வந்து ஒரு 20% வந்து தலைச்சத்து நீங்கள் உபயோகத்தையே வந்து குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அதை தொடர்ந்து வந்து ஊட்டமேற்றிய தொழு உரங்களை தயாரித்து கூட கொடுக்கலாம். இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏக்கருக்கு தேவையான முழுமையான அதாவது மணிச்சத்து வந்து எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு 300 கிலோ அளவு தொழு உரம் இது கூட கலந்துக்கணும். நல்லா ஈரமாக கலந்து மூட்டையாக கட்டி ஒரு மாதம், அதாவது ஒரு வயல் நம்ம புழுதியை தெளிக்கிறோமோ இல்லை நடவு வயலுக்கும் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை ரெடி பண்ணி வச்சு நீங்கள் கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த 300 கிலோ தொழு உரம் இல்லை 500 கிலோ தொழு உரத்து கூட தேவையான பரிந்துரைக்கப்பட்ட அந்த மணிச்சத்து அளவு வந்து நீங்கள் அதில் ஈர நிலையில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் நல்லா கட்டி வச்சுட்டிங்கன்னா அது ஊட்டமேறிடும். அதை வந்து நீங்கள் வயலுக்கு கொடுக்கும்போது மணிச்சத்து வந்து நல்லா கிரகித்து விரைவாக வந்து பயிர்களுக்கு எடுத்துக்கிற நிலையில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஊட்டச்சத்து தொழு உரமாக கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே அங்கக உரங்களான பசுந்தாள் உரங்கள் சொன்னேன். பசுந்தலைகளையும் வயலில் வந்து நீங்கள் வயல் நடவுக்கு முன்னாடி நம்ம வயல்வெளிகளில் இருக்கிற வேம்பு, புங்கம், வாகை என்னென்ன தலைகள்லாம் கிடைக்குதோ கிளைரிசிடியா எல்லா தலைகளையுமே வந்து நம்ம நடவுக்கு முன்னாடி வயலில் இட்டு அதுக்கப்புறம் வந்து நடவு பண்ணால் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மண்புல உரம் வந்து இடலாம். மண்புல உரத்தை வந்து அடியுரமாகவே நம்ம கொடுக்கலாம். மண்புல உரம் வந்து ஒரு டன் நெல் விவசாயத்தில் வந்து மண்புல உரம் நல்லாவே பயன்படுது. தூர் அதிக தூர் கட்டி வந்து நல்ல விளைச்சலை ஏற்படுத்திருக்கு. மண்புல உரம் நல்லாவே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் அளவில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பரிந்துரைக்கிறோம். அது வந்து நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். அதை தொடர்ந்து உயிரி உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, இந்த அசோபாஸ், சூடோமோனாஸ் இந்த உயிரி உரங்களை வந்து அதிக அளவில் நீங்கள் விவசாயிகள் பயன்படுத்தலாம். அதை வந்து நாற்றாங்கல்லிருந்தே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நாற்றாங்கல்ல பயன்படுத்த உயிர்களை நடவு வயலில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நாற்றாங்கல்ல எந்த சமயத்தில் பயன்படுத்தலாம்னா நாற்றாங்கல்ல வந்து ஒரு நாற்று வந்து ஒரு நல்ல வளர்ந்த ஒரு 10 நாள் நிலையில் வந்து இந்த உயிரி உரங்களை வந்து நீங்கள் ஓட்டச்சத்தை கொடுக்கலாம். அதை வந்து அசோஸ்பைரிலம் வந்து அதாவது 600 கிராம் 3 பாக்கெட் ஒரு ஏக்கருக்கு போதுமானதாக இருக்கும். இது வந்து அசோஸ்பைரிலம், சூடோமோனஸ், பாஸ்போ இது எல்லாமே வந்து 600 கிராம் அளவு தான். இந்த அளவை வந்து நீங்கள் நேரடியாக வந்து நாற்றாங்காலுக்கு வந்து மணலில் கலந்தோ இல்லை நேரடியாக போதுமான அளவாக இருந்ததுன்னா நேரடியாகவே வந்து நாற்றாங்கல் இட்டு நீங்கள் ஊட்டமேற்றலாம். இந்த உரங்கள் வந்து இது என்ன உயிரி உரங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரி உரங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து உயிரினங்கள் அதாவது தலைச்சத்தை நிலநிறுத்தும் பாக்டீரியாக்கள், மணிச்சத்தை நிலநிறுத்துகிற பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் தான் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அங்கே அதாவது தலைச்சத்தை நிலநிறுத்துறது பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரிலம், அசோபாஸ்னு சொல்கிற அந்த அதெல்லாம் வந்து தலைச்சத்தை நிலநிறுத்துகிற பாக்டீரியாக்கள் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா காற்றில் இருக்கிற நைட்ரஜனை வந்து கிரகித்து அது மண்ணில் நிலைநிறுத்தி பயிர்களுக்கு கிடைக்கிற நிலைக்கு பண்ணுது. இது வந்து நீங்கள் நடவு வயலில் நீங்கள் வழக்கமாக அந்த ஒரு விரைந்து தூர்கட்டும் பருவ நிலையில் வந்து நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம். இது எந்த அளவுக்கு நடவு வயலில் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலான்னா 1 கிலோ எடுத்துக்கலாம். 1 கிலோ ரொம்ப கூடுதலாக நீங்கள் கொடுத்தாலும் வந்து ஒன்றும் இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் வந்து அசோஸ்பயரில் 1 கிலோ எடுத்துக்கலாம், சூடோமோனஸ் 1 கிலோ எடுத்துக்கலாம், பாஸ்போபாக்டீரியா 1 கிலோ எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு 20 கிலோ மணலில் நல்லா கலந்து நல்லா ஈரம் நல்லா தண்ணி தெளித்து விட்டு ஈரமாக எடுத்துகிட்டு நிழலில் ஒரு 2 நாளைக்கு வந்து நிழலில் வந்து ஒரு நம்ம கரையோ அதாவது வயல் ஓரத்தில் இருக்கிற மரத்துக்கு அடியிலேயே வந்து போட்டு விட்டுடலாம். நல்லா கலக்கி போட்டு விட்டுடலாம். ஒரு 2 நாளைக்கு அது வந்து நல்ல ஒரு வார்மப் ஆகும். வார்மப் ஆனவுடனே அந்த உயிரினங்களெல்லாம் அந்த 20 கிலோ மணலில் வந்து நல்லா சீராக வந்து பரவிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த வயலில் வந்து நீங்கள் தூவி விட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தலைச்சத்து அளவு வந்து ஒரு 20% தாராளமாக குறைக்க முடியும். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோலா இருக்குது. அசோலா பார்த்தீங்கன்னா அது வந்து அது ஒரு சிறந்த ஒரு அது தலைச்சத்தை குறைக்கிற பெரணி வகையை சார்ந்த செடி. தலைச்சத்தை வந்து கொடுக்கறது இதில் அதிக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. மாடுகளுக்கெல்லாம் வந்து தீவனமாகவும் பயன்படுத்தலாம். இதை வந்து என்ன பண்ணலான்னா நட்ட 7வது நாளிலே வந்து ஏக்கருக்கு 50 கிலோ வந்து நீங்கள் ஃபுல்லாக தூவி விட்டுடலாம். தூவி விட்டு 20-25 நாள் ஆனதுக்கப்புறம் 20-25 நாள் 30 நாள் ஆச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக வயல் ஃபுல்லாமே பரவலாகவே வந்து ஃபுல்லாக அந்த அசோலா பரவி
நீங்கள் வயலில் வந்து களை எடுக்கிற தருணத்தில் வந்து நீங்கள் நடந்து போய் அதை அப்படியே வந்து வயலில் வந்து மிதித்து அதை உரமாகவே பயன்படுத்தலாம். இந்த வகையிலையும் நீங்கள் தழைச்சத்து உரங்களை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அதாவது கோழி எரு பயன்படுத்தலாம், மாட்டு எரு பயன்படுத்தலாம், பஞ்சகாவியா பயன்படுத்தலாம். பஞ்சகாவியா வந்து எல்லா நிலைகள்லையுமே நீங்கள் தெளிக்கலாம். சூடோமோனஸை ஸ்பெஷலாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். சூடோமோனஸை ஒரு டேங்குக்கு 30 கிராம் 35 கிராம் அளவில் போட்டுட்டு அந்த புளித்த தயிர் இதெல்லாம் கூட நீங்கள் கலந்து அதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக கேப்பில் ஒரு 10 நாள் 15 நாள் கேப்பில் வந்து தொடர்ந்து பயிர்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பயிர் ரொம்ப செழிப்பாக இருக்கும். நீங்கள் ரசாயன உரங்களையுமே மட்டுமே நம்பி இல்லாமல் எல்லா ஊட்டச்சத்து அதாவது நம்ம இந்த அங்கக கரிமங்கள் இதுகளை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பயிர்களில் சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் மண்வளம் மேம்படுறதோட உங்கள் உரச்செலவையும் குறைத்து நல்லபடியாக வந்து நல்ல மகசூலை ஈட்ட முடியும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி கண்ணன் அவர்களை 0999455 75 85 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.